அறிமுகம். 40 வயதுக்கு பிறகு திருமணத்தை தொடராமல் தாமதமாக குடும்பங்களை தொடங்குவதை விட்டு பதுகா சமூகத்தை மாற்று வாழ்க்கை பாதைகளை ஆராய விஷன் நீலகிரிஸ் ஊக்குவிக்கிறேன். இந்த முன்மொழிவு தாமதமான திருமணங்களின் சவால்கள் மற்றும் விளைவுகளை கோடிட்டு காட்டுறது மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி நன்றியுணர்வு மற்றும் மனிதகுலத்துக்கான சேவையை மையமாக கொண்ட ஒரு நிறைவான நோக்கம் சார்ந்த வாழ்க்கைக்கான பார்வையை வழங்குகிறது. தாமதமான திருமணங்களின் சவால்கள். ஒன்று, ஆரோக்கியம் மற்றும் கருவுறுதல் சரிவு தனிநபரின் வயதாக கருவுறுதல் கணிசமாக குறைகிறது. இது கருத்தரிப்பதை மிகவும் கடினமாக்குது. தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் கர்ப்ப சிக்கல்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் அதிக ஆபத்து உள்ளது. இரண்டு, முதுமையில் குறைந்த வளர்ப்பு வாழ்க்கையின் பிற்பகுதியில் குழந்தைகளை வளர்ப்பது உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் கடினமாக இருக்கும். வயதான பெற்றோர்கள் சிறு குழந்தைகளின் ஆற்றலையும் தேவைகளையும் தக்க வைத்துக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளலாம். இது பெற்றோர் மற்றும் குழந்தை இருவருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும். நிதி அழுத்தம். 40 வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் ஓய்வூதிய திட்டத்துடன் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான செலவுகளை சமன் செய்ய சிரமப்படலாம். நீண்ட கால நிதி அழுத்தத்தை உருவாக்கும். பெற்றோர் ஓய்வு பெறும் நேரத்தில் குழந்தைகள் நிதி ரீதியா சுதந்திரமாக இருக்க மாட்டார்கள். தலைமுறை மற்றும் உறவு இடைவெளிகள். தலைமுறை வேறுபாடுகள் காரணமாக வயதான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் தொடர்பு கொள்வதில் சவால்களை எதிர்கொள்ளலாம். இது வலுவான உறவுகளை வளர்ப்பது கடினம். சூடுதலா, வாழ்க்கையின் பிற்பகுதியில் திருமணம் செய்துள்வது ஒருவருக்கொருவர் நிறுவப்பட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை நிலைகளை சரி செய்வதில் சிரமங்களுக்கு வழிவகுக்கும். தாமதமான திருமணங்களின் விளைவுகள். குழந்தைகளில் உடல்நல பிரச்சனைகளின் அதிகரித்த ஆபத்து வயதுக்கு ஏற்ப கருவுறுதல் குறைவதா, மரபணு குழு கோளாறுகள் அல்லது பிற உடல்நல சிக்கல்கள் உள்ள குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குது. இது குடும்பத்திற்கு நீண்ட கால சவால்களுக்கு வழிவகுக்குது. அடுத்த தலைமுறைக்கு சுமை வயதான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் வளரும் போது அவர்களுக்கு முழுமையாக ஆதரவளிக்கும் ஆற்றலோ ஆரோக்கியமோ இல்லாமல் இருக்கலாம். இதன் விளைவாக குழந்தைகள் தங்கள் சொந்த சுதந்திரத்தை நிலைநாட்டும் போது வயதான பெயரை பராமரிப்பது போன்ற பொறுப்புகளை வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே எடுத்துக்கொள்ளலாம். திருமண உறவுகளில் திரிபு பொருத்தமற்ற முன்னுரிமைகள், மாறுபட்ட எதிர்பார்ப்புகள் மற்றும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை குறைவதால் தாமதமான திருமணங்கள் அடிக்கடி உறவு முறை மோதல்களை சந்திக்க நேரிடும். திருமணத்திற்கு அப்பாப்பட்ட நிறைவான வாழ்க்கைக்கான ஒரு பார்வை. ஒன்று, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். 40 வயதுக்கு பிறகு தனிநபர்கள் தங்கள் ஆற்றலை சுய வளர்ச்சிக்கு புதிய பொழுதுபோக்களை தொடரலாம், தங்கள் கல்வியை மேம்படுத்தலாம் அல்லது தங்கள் வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம். பாரம்பரிய குடும்பத்தை மையமாக வாழ்க்கையிலிருந்து தனிப்பட்ட சாதனையில் கவனம் செலுத்தும் இந்த மாற்றம் நிறைவையும் நோக்கத்தையும் தருகிறது. இரண்டு, நன்றியுறு மற்றும் ஆன்மீக இணைப்பு. விஷன் நீலரிஸ் நன்றியுறு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாழ்வை பரிந்துரைக்கிறது. தியானத்தை பயிற்சி செய்வது, ஒருவரின் ஆசீர்வாதங்களை பிரதிபலிப்பது மற்றும் இயற்கை மற்றும் பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பை வளர்த்துக் கொள்வது ஆகியவை குடும்ப கட்டமைப்புகளை மீறிய மனநிறைவை அளிக்கும். மனித குலத்துக்கான சேவை, சமூக சேவை, வழிகாட்டுதல் மற்றும் தலைமைத்துவம் போன்ற சமூகத்துக்கான பரந்த பங்களிப்புகளில் கவனம் செலுத்த தனிநபர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் அர்த்தமுள்ள வேலையில் ஈடுபடுவதன் மூலம் தனிநபர்கள் நீடித்த நிறைவை அனுபவிக்க முடியும் மற்றும் நேர்மறையான மரபை விட்டு செல்ல முடியும். குடும்பம் மற்றும் சமூக பிணைப்புகளை வலுப்படுத்துதல். புதிய குடும்பங்களை தொடங்குவதற்கு பதிலாக
தனிநபர்கள் தங்கள் பெற்றோர் உடற்பிறந்தவர்கள் மற்றும் நீட்டிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கும் உறவுகளை வளர்க்க முடியும். சமூகத்தில் உள்ள இளைய தலைமுறையினருக்கு கவனிப்பு மற்றும் வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலம் அவர்கள் குடும்ப ஒற்று மற்றும் வளர்ச்சியை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். நன்றியுணர்வின் வாழ்க்கை கையை தழுவுங்கள். விஷன் நீலகிரீஸ் 40 வயதுக்கு பிறகு ஒற்றை வாழ்க்கையின் தனித்துவமான வாய்ப்புகளை அங்கீகரிக்க மக்களை ஊக்குவிக்கிறது. குறைவான குடும்ப கடமைகளுடன் தனிமர்கள் தங்கள் விருப்பங்களை தொடரவும் பயணம் செய்யவும் மற்றும் அவர்களுக்கு கிடைக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் வாய்ப்புகளுக்காக நன்றி உணர்வை வளர்க்கவும் சுதந்திரம் பெற்றுள்ளனர். முடிவு விஷன் நீலகிரிஸ் 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பின்தொடர்வதை மறுபரிசீலனை செய்ய ஊக்குவிக்கிறேன். அதுக்கு பதிலாக தனிப்பட்ட வளர்ச்சி, சேவை மற்றும் ஆன்மீக நிறைவான வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறது. சமூகத்திற்கான அவர்களின் பங்களிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் ஏற்கனவே உள்ள உறவுகளை வளர்ப்பதன் மூலமும் தாமதமான திருமணங்களின் சாத்தியமான சுமைகள் இல்லாமல் தனிநபர்கள் பணக்கார மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையே வாழ முடியும். சுயநிறைவு மற்றும் சமூக மேம்பாட்டை மையமாக்குன்ற மிகவும் இணக்கமான மற்றும் அமைதியான வாழ்க்கை முறையே நோக்கி மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மும்மொழிவு முழுபடுகா சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. தனிநபரின் பலம் அனைவரின் வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் பங்களிக்கும். ஒரு பார்வையை தழுவுவோம்.